மனசுக்குள்ள ஒரு மரண பீதி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா எனக்குள்ளயும் அதே பீதி இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த வருஷம் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை போக்குறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். 2022 அப்படிங்கிற அந்த வருஷம் இருக்கீங்களா, அது ஒவ்வொரு ராசிக்காரனுக்கு எப்படி இருக்க போறது, எப்படி ஆக்குவிக்க போறது அப்படிங்கிறத எழுதி சொல்ல போறேன். மேஷ ராசி நேயர்களே, என்னதான் பெரிய ஆக்டர் நடிச்சிருந்தாலும் டைரக்டருக்கே உண்டான டேலண்ட் படத்தை பதம் பார்த்துருது இல்லையா. அதே மாதிரி உங்களை சுத்தி என்னதான் நல்லதே நடந்தாலும் உங்க பாயை நீங்க வாட்டர் வாஷ் பண்ணலையா உங்களுக்கு நல்லது எதுவுமே நடக்காது இல்லையா. அதனால பாயடக்கம் கண்டிப்பா தேவை. அடுத்தமே ஆடிக்கார் வாங்கிட்டானே அப்படின்னு நமக்கு பேக் பர்னிங் ஆகுற வரைக்கும் நம்மளால ஒரு நம்பர் பிளேட் கூட வாங்க முடியாது. அதனாலே உன் வயிற்றுச்சல்ல ஒரு வாழி மண்ணை அடி கொட்டி அணைச்சுட்டும் நீ உருப்படுற வழியை பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய உன்னை ஷொயிங் அப்படின்னு எங்கேயும் கூட்டிட்டு போயிடும். பர்சனல் லோனை போட்டுட்டு பாரிஸ் ட்ரிப் பிளான் பண்றதை விட பக்கத்து வீட்டுல வாங்கின காபி பொடி கடனை முதல்ல அடைச்சுன்னா வாழ்க்கை கோலாகலமா இருக்கும். போட்டுக்கிற ஜட்டி ஓட்டேன்னு கடைக்கு போய் என்னதான் ஜாக்கி ஜட்டியே வாங்கினாலும் அதுலயும் ரெண்டு ஓட்டை இருக்கத்தானே செய்யும். ஓட்டை இல்லைன்னா கால் விட முடியாது இல்லையா. வாழ்க்கையும் அப்படித்தான், ஓட்டையில காலை விட்டு கிடுகிடின்னு ஓடினேன்னாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 வீடியோ போட்டா மதங்கோரி ஆயிடலாம் அப்படின்னு கனவு காணாதீர்கள். தியேட்டர்ல பார்க்கிங் டிக்கெட் எடுக்கிறது ஈஸி, படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோவை பார்த்துட்டு கம்மினு போகாம அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் அழுத்தி விட்டுட்டு போனேன்னாதான் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் எனக்கு. இருக்கிறத போடுறதுக்கே நுர தள்ளி போறது. இதுல அடுத்த காட்சிக்கு என்னத்தை நான் சொல்ல, மாமா அப்படிங்கிற பாட்டை பாக்குறத விட ஓவர்டை பண்ணி சில்லறைய சேர்த்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா அது நினைக்கிறது தானே எல்லா ராசிக்கும் நல்லது. வருஷம் முதல் நாளே உட்காந்து அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத பார்த்து வருஷம் ஃபுல்லா அதுலயே ஓடி போயிடுறது. கடைசியில வந்த உடனே அப்ரேஷன்ல 5% தரேனே அப்படின்னு சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. அதுக்குதான் சொல்றேன், வீடியோவை பார்த்து லைக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு போயிட்டு அடுத்த மேலைய பாருங்க, ராசி பலன் பின்னாடியே திகடிக்குன்னு ஓடி வரும். வரட்டுமா?